wait, wait, wait. மக்களே, இன்னைக்கு எனக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்மேன் ஜெயில் எஸ்கேப் அப்படிதான் விளையாட போகிறோம். இது ஃபன் கேம் கைஸ். ஆமாம், ஸோ வீடியோ போகலாம், நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் ஒன், லெவல் டூன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துருக்காங்க. ஏதோ கல் எல்லாம் உடஞ்ச மாதிரி கிடச்சிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிச்சுட்டால் ஒரு வகையாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிக் சக்ஸஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறையா லெவல்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ வணக்கம் போல் ஆடு கொடுத்து சாவடிக்கிறானுங்க. சரி ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போகலாம் வாங்க. இப்போ நாய் இருக்குது, நாய்க்கு வந்து எலும்பு துண்டு கொடுக்கலாம், அப்போ தான் ஓடி போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கத்துது, ஏ வாடா நான் எப்படி கரெக்ட் பண்ணணுமோ அப்படி கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு தேர்ட் லெவல் போக போகிறோம். நோ இன்டர்நெட் அளப்பா இல்லடே கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஐயோ ஆடை போடுவான்னு நினச்ச மாதிரி ஆடை போடுவானுங்க, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஆடு வந்தானா ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் லெவல் வந்து ஃபோர்த் லெவல் போனோம். அதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பல ஏணி கொடுத்துருக்கானுங்க. எப்படி போகிறது, ஏணி வழியாக போடா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ தம்பி ஈஸியாக போயிடலாண்டா, போயிடலாம் போயிடலாம் போயிடலாம், போயாச்சு நைஸ். ஓகே சூப்பர், இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லெவல் போகலாம் வாங்க. வளர்க்கும் போல் ஆட் போடுவான்னு தெரியும். நான் நெக்ஸ்ட் லெவல், இப்போ நம்ம வந்துட்டு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் லெவல் என்னென்னா ஏதோ ஒரு படங்க மாதிரி. ஓகோ ஓகே, ஏதோ புதுசாக ஒன்று கொடுத்துருக்கானே. ஓ ஜெய், ஜெயிலில் இருக்கிறதுக்கா, வேற மாதிரிடாது. டிவியில் கொடுத்துருக்காங்க, நல்லது சூப்பராடு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபோர்த் லெவல் வந்து ஃபிஃப்த் லெவலில் போக போகிறோம். இங்கே வந்து அது போலீஸ்காரன் நின்றுட்டுருக்கான். இவன்ட்டு எப்படி நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்படி போனால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி போகிறது ரே, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான், அவனுக்கு சந்தேக வரும். போயிடலாம் போயிடலாம், போடா சீக்கிரம் கொய்யால போடா. இதுதான் கரெக்டான ஆப்ஷன் போல் இருக்குது, ஏதோ லக்கு. சரி ஓகே, வழக்கம் போல் ஆடை போட்டானுங்க. எனக்கு வேறு வேலை இல்லை, போடா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போக போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து இன்னும் ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஜம்ப் பண்ணி போகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம இப்படி ஜம்ப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பண்ணுறானே, ஐயோ கடவுளே உளுந்துருவானா, போடு போடு தகிட்டு தகிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்குள்ளே போகலாம். சூப்பர் நைஸு. இப்போ நம்ம வந்து அட கொய்யாலை. சரி இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்குள்ளே போகலாம். இது ஃபைவ் ஃபிஃப்த் லெவல்லேருந்து சிக்ஸ்த்து லெவல் போகிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கையில் வச்சு அடிக்க போறியா, இல்லை வந்து சிகரெட் கொடுக்க போறியா, இல்லைன்னா வந்துட்டு ஃபோன் கொடுக்க போறியா. ஃபோன் கொடுக்கலாமா சிகரெட் கொடுக்கலாமா, ஃபோன் கொடுத்தா அப்செட் பண்ணுவானா இவன், சிகரெட்டே கொடுப்போம். ஏய் சிகரெட் போடுறா, இன்னும் ஃபோன் வேணுமா, அப்போ ஃபோனு ஃபோன் கொடுறா, அடப்பாவி வயலீரா, அப்போ ஃபோன் தான் கொடுக்கணும் போல இருக்க. ஓகே, சரி இப்போ நம்ம வந்து ஃபோன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபோனு கொடுக்கலாம், இது ஒர்க் ஆகலைன்னா கையில் அடிக்கணும் தான். ஏன்டா ஒரு ஆஃப்டர் ஆல் ஃபோனு இதுவாடா பைத்தியார பயிலடா, அப்பா இதுவும் சுப்பையில. சரி ஓகே, இப்போ வந்து ஃபிஃப்த் லெவல்லேருந்து சிக்ஸ்த் லெவல் இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானு, எப்படி போகிறது. டிவி போட்டு விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிவி போடலாம். ஏ டிவி இருக்குது, போலீஸ்காரனே இந்த வேலை பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்தா தான் செவன்த் லெவல் போக முடியும்.
நம்ம வந்துட்டு இங்கே ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க, எந்த ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கேட்டிருக்கேன். ப்ளஸ்ஸாக ப்ளீஸு நம்ம எப்படி போகலாம், பெரிய டோர் வந்து கொடுத்துருக்கான், இந்த வழியாக போனால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் சி நிறைய பேர் இருக்கானுங்க, அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எதுக்குள்ளே போகலாம், இப்படி நான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் தம்பி கரெக்டாக போயிடுறா, அங்கே யாரும் டெட் பாடி மாதிரி படுத்துட்டுருக்கா, ஏ டெட் பாடி இல்லை ஸோ ஓகே, ஏ யாரும் படுத்துட்டுருக்கா, நான் என்ன விசில் அடிக்கிறேன், அது படுக்கிற பார்க்க ஒரு மாதிரி இருக்கா. ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே அடங்கொய்யால. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகலாம். பேய் மாதிரி பயம்படுத்தலாம், எனக்கு தெரிஞ்ச பேய் மாதிரி பயம்படுத்தணும் இந்த டாக்டர் மண்டி போவோம். ஓகே ஸோ இப்போ நம்ம பேய் லெவலாக போகலாம், பேய் அந்த கண்டுபிடிச்சிருவானா, டேய் என்ன பண்ணுறவன், ஒரு ஃபெயிலியர் போல் இருக்குது. ஆனால் கடவுளே நான் வந்து திருப்பியும் விளையாடணும் தான் நினைக்கிறேன். ஆனால் கடவுளே திரும்பி ஃபஸ்ட்டு இருந்தா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 10th லெவலில் வரும்போது வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா இது ரொம்ப லென்த்து கேமு. இவன் என்ன பண்ணுறான் யோசிக்கிறான், என்ன லெவலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு. ஓகே ஸோ இவன் இப்படி போயிட்டானா, அங்கே யாரும் படுத்துன்ட்ருக்காங்க, இங்கே பார்த்தாலே தெரியும் படுத்துன்ட்ருக்காங்களா, இல்லை பெட்ஷீட்டே அப்படி பஞ்சு மாதிரி இல்லாத வச்சுருக்கானு கூட தெரியல. ஐ திங்க் அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே இது நெக்ஸ்ட் ஆப்ஷனு, டாக்டர் நான் ஒரு டாக்டரேடா ஒரு டாக்டர், ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே இங்கே ஒரு வழி கொடுத்துருக்கானுங்க, இந்த ரூட்டில் போனால் தான் கரெக்டான வழி நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் திருப்பியும் உழவும் அவளை பாவிலாடே சைலண்ட் அமைதி ஆ ஒண்ணாயா சீக்கிரம் போடாதே விசில் ஊற்றுவான், ஏன்டா அவனுக்கு தெரியாதானாலும் சூப்பர் இல்லைடே. ஓ இது சக்ஸஸ்ஸாயிச்சா, இப்போ நம்ம வந்து இதுதான் ஊற்றிக்கோமே. ஸோ ஒரு நிமிஷம் கைஸ் ஸோ லெட்ஸ் கோ, இப்போ நம்ம வந்து மாத்திரை மாதிரி இருக்கல ஸோ இதுதான் கொடுக்கணும் போல இருக்கு. நான் டாக்டர் நீ தூங்கிட்டானா, விடு பாவி போயிட்டியா நீனே, அடா பாவி. ஸோ இதான் கரெக்டான சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகணும். ஏ எலி அது இது கொடுத்தா தான் போகும், சீஸ் மாதிரி இருக்குமே, இதுதான் இதுக்கு எடுத்தால் ஓடி போயிடும் சாப்பிட்டுச்சே போடா. ஆமாம் இப்படி போயிடுச்சு, இப்போ வந்துட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம்டா இன்னொரு ஆப்ஷன் குத்துறாதுடா. அப்போடா இது கரெக்டான ஆப்ஷனு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனாவது லெவல் இது லாஸ் இட். ஓகே ஸோ இது கொடுத்துட்டு ஸோ 10th லெவல் நினைக்கிறேன். ஆமாம் இல்லை 8th லெவலா. ஓகே ஸோ 8th லெவலுக்குள்ளே போகலாம். அங்கே போலீஸ் படிச்சுட்டு இருக்காரு ஏதோ ஒன்று, ஸோ வந்து ரேடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இப்படி பண்ணால் என்ன பண்ணுவான், ஆ தூங்கிட்டான் லூசு பயலே விசில் ஊதுறான், டே அவனே தூங்கிட்டான். ஐயோ ஐயோ சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும், ஃபேன் சுத்த வைக்கணுமா இல்லை கரப்பான் மூஞ்சி போட்டால் அவன் தட்டி விட்டுருவான், ஃபேனே போட்டுப்பாங்க. ஆ இப்படி போயிட்டானா, சீக்கிரம் போட்டா குய்யால் சீக்கிரம் அவ்வளோதான். நைஸ் வாங் கைஸ் இப்போ நம்ம வந்து 9th லெவல் போகலான்னு பார்த்தா இது அடுத்த லெவல் போகலாம். இவன் ஏறாவன் இவன்ட்டு எப்படி இந்த எஸ்கேப் ஆகிறது, இவனை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னா இப்படி வச்சு கரெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தள்ளுறா, ஆ பயந்துட்டான் இப்படி ஐயோ ஐயோ. ஓகே இப்போ வந்து 8th லெவலா சம 8th லெவல், 8th லெவல்லேருந்து 9th லெவல் போகணும், 9th லெவல்லேருந்து 10th லெவல், அப்புறம் மீனி எண்ட் ஆகிடும். ஓகே இப்போ நம்ம வந்து போடாமே அடப்பாவி ஆச்சு, இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் பழகப்பாங்க. ஸோ ஓகே ஸோ இது 8th லெவல் 9th லெவல் 3 சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே இழந்த எஸ்கேப், எப்படி போனாலும் அப்படி போனாலும் கண்டுபிடிச்சி
திருவென்னு இவன் எப்படியாவது கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது, சான்ஸ் இருக்கு. என்ன பண்ணுறான் அவன்? டேய் 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 ஏய், ஓ நம்மளோட ஆளாவன் பொய்யால. நைஸு, ஓகே இப்போ நம்ம வந்துட்டு போடாவாங்க. எப்படி இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு கேட்குறானுங்க. கத்தி காக்ரோச்சே கருப்பா மூச்சி போனால் அந்த பொண்ணு பயந்துடும். கருப்பா மூச்சி வருது, ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு கத்துதே கிளவி கிளவி. இதுக்கெலாம் போய் பயப்படுவேன், நீ ஒரு போலீஸ்காரி வேஸ்ட்டு தான். ஆல் ரைட் கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் லெவல் இல்லை, நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்டா, தேர்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும். சூஸ் த வே அப்படின்னு கேட்குறானுங்க. மஞ்சளாக பச்சையாக நம்ம வந்து பச்சையை கொடுக்கலாம். ஓகே பச்சையாக கொடுக்கலாம். ஏ பச்சை போச்சு, காமான் அகேங் கைஸ். இப்போ நம்ம வந்து திருப்பி ப்ளே பண்ணலாம். எல்லோ கொடுத்து பார்க்கலாம். ஓ கரெக்டான டோர் போட்டு வேற லெவல், தகிட தகிட சூப்பர், தகிட 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 தகிட. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ ஆன் டு டென்த் லெவல் போகிறோம். ஓகே நைன்த் லெவல் வந்தாச்சு. இங்கேருந்து எப்படி எஸ்கேப்? வெல்டிங் கொடுத்துருக்கானுங்க, வெண்ட்டு பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஐ திங்க் வெண்ட்டில் போனால் கரெக்டாக வரும் நான் நினைக்கிறேன். அடக்கடவேலே ஸ்பைடரு, அட அடையால யார்கிட்ட இதுக்கெல்லாம் போய் பயப்படுறானே. டேய் அப்படி போனோம் ஸ்பைடர் வருது. ஸோ இப்படியாவது போகலாமா? இப்படி போன போல் கண்டுபிடிச்சு சூப்பராடே தம்பி, நைஸ் ஒன் கைஸ். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அடங்கப்பா எவ்வளோ ஒட்டடை குச்சி. இது வந்துட்டு ஏய் நக்க போறியாடே சை. இது இதை வந்து இது பண்ண நினைக்கிறான், தீ குச்சி மாதிரிலாம் இருக்குது. இது வந்துட்டு இங்கே எப்படி பண்ணிக்கலாம்? எப்படி ஃபெயிலியரில் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டில் நைஸ் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு திருப்பியும் ப்ளே பண்ணலாம். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, என்ன பண்ணுறாவே லூசுப்பே, இப்படி போய் எஸ்கேப் ஆகிறவன் மென்டலாவன். இப்போ நம்ம வந்துட்டு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான். இப்படி போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே இப்படி போனால் கரெக்டாக தான் இருக்கும். ஏடப்பா கீழ் விழுந்துட்டியா? சோ கடவுளே கடவுளே கடவுளே. ஓகே ஸோ அகெயின் ட்ரை அகெயின் கைஸ். இப்போ நம்ம வந்து அவர் இதுக்கு நான் வந்து ஆமர் அடிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஆமர் அடிக்கிற பொய்யோட ஓட ஓட்ட ஓட இதுதான் அடா பாவி அடா பாவி. ஸோ ஐ திங்க் கைஸ் இப்போ நம்ம வந்து அகேன் ட்ரை கைஸ் அகேன் ட்ரை. இப்போ நம்ம வந்து குளித்தோண்டா தோன்றா கொய்யா தோண்டு தோண்டு தொண்டு தோண்டு. இதோ ஒரு கேப்பு போகுது, கேப்பு 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 கேப்பு. யார் நம்புறல என்ன டான்ஸ் இதே? சரி ஓகே இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.